நாடாளுமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாட்டாளிமன்ற கட்சியின் வேட்பாளராக முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நம் தொகுதியில் உள்ள அனைவரும் சேர்த்து இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்ய வேண்டும் என அவருடைய அறிமுக கூட்டம் தருமபுரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்கள், வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு இன்று மதியம் வேட்புமனு தாக்கல் செய்து அங்கே மக்களை சந்தித்து அவசர அவசரமாக என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த அறிமுக கூட்டத்திற்கு வரையறந்திருக்கின்ற புதிய நீதி கட்சியின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மரியாதை திரு ஏ சி சண்முகம் அவர்களும் பாட்டாளிமன்ற கட்சியின் கௌரவ தலைவர் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தியாக சமர் திரு ஜி கே மணி அவர்களும் பாட்டாளிமன்ற கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்கள் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசிவம் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பாரிமோகன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேலுச்சாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அமமுகவின் தலைமை நிலை செயலாளர் மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மரியாதைக்குரிய திரு டி கே ராஜேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் வெங்கட்ராஜ் அவர்கள் ஆர் ஏ வரதராஜன் அவர்கள் கே ஜி காவேரி வர்மன் அவர்கள் ரமேஷ் வர்மா அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் சிவன் அவர்கள் பாலசுப்ரமணியம் அவர்கள் சங்கீதா அவர்கள் கிருஷ்ணவேணி அவர்கள் அமமுகவின் மரியாதைக்குரிய திரு ஆர் ஆர் முருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் டாக்டர் பாலு அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் புகழ் அவர்கள் சிவா அவர்கள் மாதையன் அவர்கள் ஜெகதீசன் அவர்கள் புதிய நீதி கட்சியின் திரு ஜி ஆர் வெங்கடேசன் அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் மரியாதைக்குரிய திரு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பி எஸ் அவர்களின் சார்பில் குமார் அவர்கள் அரங்கநாதன் அவர்கள் மற்றும் ஐஜேகே உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியின் சார்பில் இங்கே வரையறுக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகள் மேட்டூர் பாட்டாளிமன்ற கட்சியின் சேலம் மேற்கு பகுதியில் மாவட்ட செயலாளர் தம்பி ராஜசேகரன் அவர்கள் பாட்டாளிமன்ற கட்சியின் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ சதாசிவம் அவர்கள் பாட்டாளிமன்ற கட்சியின் மாவட்ட செயலாளர்
அரசாங்கம் அவர்கள், சாந்தமூர்த்தி அவர்கள், பாடி செல்வம் அவர்கள், சண்முகம் அவர்கள், முருகசாமி அவர்கள், பி வி செந்தில் அவர்கள், நம்பிராஜன் அவர்கள், செல்வகுமார் அவர்கள், அங்கிமுத்து மாவட்ட தலைவர் அவர்கள், மாது அவர்கள், ராமலிங்கம் அவர்கள், சி வி மாது அவர்கள், நல்லம்பள்ளி ஒன்றிய தலைவர் மகேஸ்வரி பெரியசாமி அவர்கள், பெண்ணாகரம் ஒன்றிய தலைவர் சங்கிதா ராமகிருஷ்ணன் அவர்கள், சுதா கிருஷ்ணன் அவர்கள், துரைராஜ் முன்னாள் சேர்மன் பிரகாஷ் அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், சேட்டு ஓகேஎஸ் அவர்கள், வாசு நாயுடு அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள், கே எஸ் சரவணன், அன்புராஜ், கடமடை கிருஷ்ணன், இமயவர்மன், ஓகே சிவகுமார், சிவகுமார், சங்கல் முத்துசாமி மற்றும் மகளிர் சங்கத்தை சார்ந்த நிர்மலா தாஸ்தா அவர்கள், சரவணகுமாரி, செல்வி, ஜெயலட்சுமி, சாந்தினி, பெரியம்மாள் நாகு, சாந்தி, பெண்மோ மிஸ்லாம் இருக்கிறது எல்லாம் மற்றும் மேடம் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் இங்கே வரைய தந்திருக்கின்ற அனைத்து களப்பணியாளர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் நண்பர்களே ராமதாஸ் பணிவான வணக்கங்கள். காலை 9 மணியிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்து அதன் பிறகு 5 மணி நேரம் இந்த அறிமுக கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் உங்கள் முகத்தில் இன்னும் ஒரு துளியும் போர்வு எனக்கு தெரியவில்லை. காரணம் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையோடு அறிமுக கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுடைய இனமான காவலர் சர்வநீதி போராளி 44 ஆண்டு காலம் ஒரு கள போராளியாக இருந்து சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ நான் போக மாட்டேன், மக்களுக்கு சமூக நீதியை நான் பெற்றுத்தருவேன், மதுவை ஒழிப்பேன், சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன், விவசாயிகளை வளர்ச்சி அடைவேன், இப்படியெல்லாம் சபதமேற்று எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளர் நிலை கொடுத்திருக்கிறார். முனைவர் சௌமியா அன்புமணி, இது நான் சொல்வதை விட மேடையில் எல்லாவற்றுக்கும் மேல் உங்களுக்கு அவரை பற்றி தெரியும். எனக்கு அவரை பற்றி சொல்வதற்கு ஒரு சில வார்த்தைகள். இந்த மண், நம்முடைய மண், நம்முடைய மக்கள் முன்னேற வேண்டும் என்ற அதிக ஏக்கம் அவரிடம் இருக்கிறது. எனக்கு அந்த ஏக்கம் இருக்கிறது, அந்த தாகம் எனக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பின்தங்கிய ஒரு மாவட்டம் நம்முடைய மாவட்டம். இதை முன்னேற்ற வேண்டும் என என்னுடைய நீண்ட நாள் கனவு. தருமபுரி மண்ணுக்கு நான் கடந்த 26 ஆண்டு காலமாக வரைய தந்திருக்கிறேன். அவர்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்கு வந்துவிட்டு அவர் இந்த மண்ணுக்கு புதியவர் கிடையாது. உங்களுடைய அத்துணை சுக துக்க நிகழ்வுகளுக்கெல்லாம் உங்களுடன் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் என்னை விட உங்களுடைய நிகழ்ச்சிக்கு திருமணமாக இருந்தாலும் சரி, இருந்து கோவில் நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, அவர் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த நிலை, நம் வாழ்கின்ற நிலை அவருக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் ஐயாவை நல்ல ஒரு வேட்பாளர் தெரிந்து இருக்கின்றார் என்று நான் அதற்கு உத்தரவாதம் நான் தருகின்றேன். நம்முடைய பாரத பிரதமர் மோடி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மோடி கேரண்டி போன்று இந்த அன்புமணியுடைய கேரண்டி நல்ல ஒரு வேட்பாளர், அவரை நல்ல ஒரு உறுப்பினராக நீங்கள் தேர்வு செய்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அவர் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்.
அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் பாரம்பரிய குடும்பத்தில் இருந்து வந்தவர். அது அவரே சொல்ல இருக்கின்றார். அவருடைய தாத்தா தளபதி விநாயகம் என்று சொன்னால், நம்முடைய வடக்கு எல்லையை காத்த மாபோசி அவரிடம் இணைந்து வடக்கு எல்லையை காத்த தளபதி விநாயகம் என்று அனைவருக்கும் தெரியும். அவருடைய தாத்தா மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியின் கொறடாவாக இருந்தார். அவருடைய தாத்தாவும் மரியாதைக்குரிய அண்ணா அவர்களும் இருவருக்கும் இருவர் சட்டமன்றத்தில் விவாதங்கள் எல்லாம் இன்றும் அதை படித்தாலே பேசிட்டு அவருடைய மாமனார் பற்றி உங்களுக்கு அறிமுகம் தேவை. சமூக நீதி போராளி, மக்கள் காவல மருத்துவர் ஐயா அவர்கள், சமீபத்தில் சேலத்தில் நடந்த நிகழ்ச்சி, நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அவர் ஐயா கையை பிடித்து சொல்கின்றார், டாக்டர் யூ ஆர் த மோஸ்ட் சீனியர் லீடர் இன் தி என்டிஏ அலைன்ஸ். இந்தியாவில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே ஐயா தான் அதாவது மிகுந்த முதிர்ந்த தலைவர் என்றும் அவர் நம்முடைய பிரதமர் அவர்களால் அங்கீகரிக்க அங்கீகாரம் நமக்கு ஐயாவுக்கு கட்டி பிடித்து தவறு எங்களை வழிநடத்துங்கள் என்று பிரதமர் அவர்கள் ஐயாவை பார்த்து நமக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய பெருமை. அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் 54 ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்கு தொடர்ந்து வந்து ஐயாவுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. நான் விழுப்புரம் மாவட்டத்தில் பிறக்கவில்லை என்றால் நான் அடுத்த ஜென்மமாவது தர்மபுரி மண்ணிலே பிறக்க வேண்டும் என்று மறுக்கிற ஐயாவுடைய கனவு என்னுடைய கனவு, என்னுடைய கனவை நிலைநாட்டு ஆக்குவதற்காக நீங்கள் என்ன எனக்கு வாய்ப்பு தந்தீர்கள். 50 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக திமுக அதிமுக தயவில்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்தது நீங்கள். 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது 2014 மீண்டும் நடக்க இருக்கிறது இந்த தேர்தலில் உறுதியாக நடக்கும். அந்த 5 ஆண்டு காலத்திலே எவ்வளோ கனவு எனக்கு, இந்த மண்ணை மக்களையும் மண்ணையும் காப்பாற்ற வேண்டும், முன்னேற்ற வேண்டும், திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற ஆதங்கம். அந்த ஆதங்கத்தால் தான் எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தோம், ஆனால் அதை முழுமை அடையவில்லை. எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இல்லை. அது முழுமை அடைய வேண்டும் என கடந்த தேர்தலிலே போட்டியிட்டேன், ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. இன்னும் அந்த தாகம் எனக்கு இருக்கிறது. அந்த தாகத்தை என்னுடைய பணிகளை முடித்து வைக்கின்றவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நிச்சயமாக செய்வார். அதனால் தான் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் வாய்ப்பு கொடுங்கள், தேர்வு செய்யுங்கள். மிக தகுதியானவர், மிக பணிவானவர், பாசமுள்ளவர். நம்ம நண்பர் ஏசிஎஸ் அவர் சொன்னார், அன்பு முடிக்குன்னா கொஞ்சம் லேச கொஞ்சம் போக வரும், ஆனா வரவே வர உண்மைதான். எனக்கு தொடர்பு பண்ணல கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஆனா அவர்கள் அப்படிலாம் இல்லை. எப்போனா தொலைபேசியில் நீங்க பண்புள்ளவர், படித்தவர், உலகம் முழுவதும் சென்றவர், ஐநா சபையிலே பல முறை பெண்களுக்காக பேசியவர், ஆங்கிலம் தமிழ் மட்டுமல்ல இந்தியும் நல்லா பேசுவார், இந்தியும் நல்லா எழுதுவார். இப்படி ஒரு தகுதியான திறமையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யுங்கள். நான் சொல்லியிருக்கிறல்ல, அவங்க பண்புள்ளவர், அமைதியானவர், பாசமுள்ளவர், ஆனால் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் பத்திரகாளியாக மாறுபவர். சாதாரணமா இருக்க மாட்டாங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்தால் பத்திரகாளியாக மாறுவார், அது எனக்கு தெரியும். அதனால நம்ம தருமபுரி தொகுதியுடைய பெண்கள் எல்லாம் இதை எண்ணி பாருங்கள், தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் இதை எண்ணி பார்க்க வேண்டும். கடந்த 10 ஆண்டு காலம்
பாட்டாளிமன் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் டெல்லியில ஒரு அங்கமாக இருக்கிறது. நாம் எங்கும் செல்லவில்லை, நாம் இங்கே தான் இருக்கின்றோம். மற்றவர்கள் தான் அங்கே சென்று இங்கே சென்று நம்மை குறை சொல்கின்றார்கள். இவர்கள் இங்கே செல்வார்கள், அங்கே செல்வார்கள். ஒரு சிலர் நம்மை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றால், வேடந்தாங்கள் பறவைகள் இல்லை. நாங்கள் வேடந்தாங்கள் பறவை கிடையாது, வேடந்தாங்கள் சரணாலயம் தான். யார் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், அவர்கள் உழைப்போம், வெற்றி பெற வைப்போம். அதுதான் எங்களுடைய எண்ணம், எங்களுடைய குணம், எங்களுடைய வளர்ப்பு. யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம். இப்பொழுது மீண்டும் இங்கே தமிழ்நாட்டில் சேர்ந்து இங்கே நோக்கம் இது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு அடித்தளம். எதற்கு? 2026 தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும், உறுதியாக வர வேண்டும். எவ்வளவு காலமாக இவர்களிடம் கேட்டுக் கொண்டிருப்போம், ஐயா என் மண்ணுக்கு ஏதாவது செய்யுங்க, ஐயா ஐயா இந்த காவிரி தண்ணி தருமபுரி மாவட்டத்தில் ஓடுது ஐயா, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் 2-6 ஓடுதலையா, தருமபுரியில் மட்டும்தான் மேற்கு கரையில காவிரி ஆறு ஓடுது, வடக்கு கரையில வடக்கு எல்லையில தென்பெண்ணை ஆறு ஓடுது, ஆனா 2 ஆற்றுகளுடைய தண்ணி எங்களால குடிக்க முடியாது ஐயா, பயன்படுத்த முடியாது ஐயா. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகமா நான் பார்க்கிறேன், சோகம் துரோகம், எனக்கெல்லாம் ஏத்துக்க முடியல. 2 பெரிய ஆறு ஓடுது, அதுல நமக்கு அதை பார்க்கதான் முடியும். நம்முடைய நாகச்சிம்மில் ஒரு 8000 சட்டமன்ற தொகுதி, ஏரியூர் நெருப்பூர் நாகமரை அங்க பாத்தீங்கன்னா டேம் பார்க்கலாம், தண்ணி இப்படியே செப்டம்பர் மாதம் பார்த்தா அப்படி டேம் தண்ணி பார்க்கலாம், அந்த தண்ணியே குடிக்க முடியாது. தமிழ்நாட்டில் அதிக சிறுநீரக பிரச்சனை, கிட்னி ஸ்டோர், கிட்னி பிரச்சனை இருக்கிற பகுதி எது? ஏரியூர் நெருப்பூர் பகுதி. ஆனா அங்கதான் மேட்டூர் டேம் இருக்கு, ஆனா தண்ணி குடிக்க முடியாது. நம்முடைய மருத்துவ செந்திலுக்கு தெரியும். இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க செயல் வீரர்கள் சொல்லணும், இதெல்லாம் எடுத்துட்டு மக்கள்கிட்ட சொல்லணும், சொல்லணும், ஒரு மாற்றம் கொண்டு வாங்க. காவிரியில் போற கடல்ல போற தண்ணிய ஒரு 3 TMC 2 TMC நீரேற்று மூலமா மக்களுக்கு கொடுங்க, மக்களுக்கு கொடுங்க. எவ்வளவு போராட்டம், 10 ஆண்டுகால போராட்டம், ஆர்ப்பாட்டம், நடைபயணம், கையெழுத்து 10,30,000 கையெழுத்து எடுத்துட்டு போய் கொடுக்கிறோம், முன்னாள் முதலமைச்சர் கொடுக்கிறோம், பார்க்கலாங்க சொல்றேன். ஒரு மனசுல கூட நான் செய்யறேன், பார்க்கலாம். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்ல நான் சந்திக்கிறப்போ இவர்கிட்டயும் நான் மனு கொடுக்கிறேன், தருமபுரிக்கு காவிரி தருமபுரி உபரி திட்டம் செயல்படுத்துங்க சொல்றேன். அதே வார்த்தை மாற்றம், அவரும் பார்க்கலாம். அது என்ன பார்க்கறதுன்னு தெரியலையா? சுதந்திர அடைந்து 77வது ஆண்டு இந்த மண்ணில் இருந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் எங்க வெளியில போயிருக்கிறாங்க, வெளி மாவட்டம், வெளி மாநிலம் எல்லாம். அவங்க எல்லாம் நில உரிமையாளர்கள், நிலத்துக்கு சொந்தக்காரன். ஆனா அங்க போய் யாருக்கிட்டயோ வேலை. நான் கேட்கறது என்ன, என் மக்கள் சுயமரியாதை இந்த மண்ணில வாழணும், தப்பா? அதுக்குதான் கேட்க, நல்ல ஒரு உறுப்பினரை தேர்வு செய்ய வேண்டும் மக்கள். நான் தருமபுரி தொகுதியில் மட்டும் நான் சொல்லல, தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாற்றம் வர வேண்டும். இது நிச்சயமா நடக்கும். திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள், சாதாரண கோபம் கிடையாது, கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒண்ணுமே நடக்கல. லஞ்சம் கொல்ல 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 கொல்லையோ கொல்ல அடிச்சு முதலமைச்சர் சுத்தி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் அமைச்சர்கள் இல்ல, அவங்க அவங்க வணிகர்கள், வியாபாரி. அமைச்சர் என்ற போர்வையில வியாபாரிகள் தான் இருக்கிறாங்க தவிர அமைச்சர்கள் கிடையாது. ஒரு 2-3 பேர் சுமாரா பண்றவங்க இருக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் வியாபாரம் பண்றாங்க, அவ்வளவு நிர்வாகம் பண்ணல. அதான் எனக்கு வருத்தம், வலிக்குது எனக்கு. எவ்வளோ நிர்வாகம் செய்யலாம், எவ்வளவு பெரிய பொறுப்பு மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, இதெல்லாம் எவ்வளவு மாற்றங்கள் செய்யலாம். சிப்கா சிப்கா சிப்காட்டு எவ்வளோ போராட்டம், 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் ஏதோ ரோடு போட்டு, அதுவும் நம்முடைய தியாகச்சேமல் அவரும் வெங்கடேசன் போய் போராட்டம் பண்ணலன்னா அதுவும் நடந்திருக்க.
அப்ப எவ்வளவு காலமா கேட்டு இந்த எண்ணேகோல் புதூர் தும்பல் அலி திட்டம் இது யாருக்கும் தெரியல. நான் திருப்பி போராட்டம் பத்தி கொண்டு வந்து பேசி பேசி விவசாயில திரட்டி அப்ப இருக்கிற அமைச்சருக்கு அப்பதான் தெரியுது அவர் தொகுதியில் இப்படி ஒரு திட்டம் இருக்கு. அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு தேர்தலுக்கு முன்பு கொஞ்சம் செய்யறாங்க. மண்ணில எவ்வளவு திட்டம் இருக்கு, எண்ணேகோல் புது தும்பல் அலி திட்டம், பச்சைப்பள்ளி உபரிநீர் திட்டம், சின்னார் திட்டம் இருக்குது, ஆணையமடு திட்டம் இருக்குது, பொதியின் பள்ளம் திட்டம் இருக்குது, தொப்பையார் உபரிநீர் திட்டம் இருக்குது, வாணியார் உபரிநீர் திட்டம் இருக்கு, சேனேகா திட்டம் இருக்குது, வள்ளி மதுரை அணை திட்டம் இருக்குது. எப்ப நடக்கும் இதெல்லாம்? தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வந்தாதான் நடக்கும். அதுக்கு ஒரு முன்னோட்டம் இந்த நாடாளுமன்ற தேர்தல். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்க, மற்ற புரிய வையுங்க. களத்துல உற்சாகத்தோட இருக்கணும். தைரியமா அந்த முடிவு பாட்டாளி கட்சி எடுத்திருக்கிறது. தைரியமா எடுத்து கேட்டார் அதிமுக என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க, அவங்களுக்கே தெரியும். என்ன சொல்லி கேட்டு கேட்பீங்க, என்ன பிரச்சாரம் பண்ணுவீங்க? அதனால இதையெல்லாம் உங்கள் மனதில் எனக்கு இன்னும் பேச நிறைய காலையில் 9 மணியிலிருந்து அவ்வளவு உற்சாகத்தோட இருக்கிறீங்க. இன்னொரு நாளையிலிருந்து மறுபடியும் இன்னொரு 20-25 நாள் தான் இருக்கு. களத்துல இறங்குங்க, அடிச்சு நொறுக்குவோம், தைரியமா போங்க, வெற்றி பெறுவோம். வெற்றி மாற்று கருத்து கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. மக்கள் தயாரா இருக்கிறாங்க, மக்கள் தயாரா இருக்கிறாங்க. ஏன் இந்த முடிவு நம்ம எடுத்துக்கிறோம்? மக்களுடைய இயக்கம், ஒரு மாற்று வேண்டும் என்ற இயக்கத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். அந்த இயக்கத்தை புரிந்து கொண்டுதான் இந்த முடிவு எடுத்துக்கிறோம். திருப்பி 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 போய் போய் அவங்க உயிரை கொடுத்து திருப்பி திருப்பி வச்சு திருப்பி திருப்பி கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் நம்ம அப்புறம் நம்ம போய் யா இந்த 10% எப்படியா அது கொடுக்கையா, இந்த ஜாதி வாரி கணக்கு நடத்துங்க, இந்த திட்டத்தை கொடுங்கய்யா, காவிரி திட்டம் கொடுங்கய்யா, எஞ்ச வேண்டியாரு. அதான் சொல்ல வாங்க, போலாம், களத்துல இறங்குங்களாம். இந்த தருமபுரி மட்டும் சொல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்தலிலே மிகப்பெரிய மாற்றம் வர இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாடு மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது. நம்முடைய பிரதமர் அவர்கள் 3வது முறையாக பாரத பிரதமராக உறுதியாக வெற்றி பெறுவார், மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் சொல்கின்றேன், இது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இதை பார்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் களத்தில் இறங்குங்கள், வேகமாக பணியாற்றுங்கள். நமக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து இதெல்லாம் இருந்தாலும் இன்னும் அதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு சொல்லி நேரம் இல்லை. அதனால இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஐயா அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதை நீங்கள் பயன்படுத்தி, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய உறுப்பினராக அவரை ஆக்க வேண்டும் என உங்களை அன்போடு பாசத்தோடு எல்லாவற்றுக்குமே உரிமையா நான் கேட்கிறேன். உரிமையா நான் என்னால கேட்க முடியும், என்னால கேட்க முடியும். ஏன்னா தருமபுரி இந்த மாவட்டம் மட்டும் இல்ல, மேட்டூர் தொகுதியிலையும் அங்கே 6 சட்டமன்ற தொகுதியிலையும் அக்கு வேறு ஆணு வேறு எந்தெந்த ஒன்றியத்துல எந்தெந்த தெருவில் என்னென்ன பிரச்சனை, அதுக்கு என்னென்ன தீர்வு, எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். பிரச்சனை தெரியுது, தீர்வு தெரியுது, ஆனா அதிகாரம் மட்டும் இல்லை. அதிகாரம் கிடைச்சுன்னு வச்சுக்கீங்களேன், சாதாரணமா கையெழுத்து போட்டு தீர்வு கொண்டு போயிடலாம். பெரிய வேலையே கிடையாது. இந்த மாவட்டத்துல தீர்வு, நீர் பாசனங்கள் நிறைவேற்றுவதற்கு அதிகபட்சம் 1000 கோடி. ஆனால் பெரிய வருத்தம் என்ன, இந்த மாவட்டத்துல டாஸ்பார்க் விற்பனை மட்டும் 4000 கோடி. எவ்வளவு பெரிய வருத்தம், 4000 கோடி. 5 MLA தான் இருக்கு. இப்ப அதை விட இன்னும் மோசமா வந்துருச்சு போதை பொருள். எங்க பார்த்தாலும் ஜஞ்சா, கஞ்சா, காக்கேன், அபின், ஹெரோயின், கோக்கேன், எல்எஸ்டி. அமெரிக்காவில் என்ன கிடைக்குது, அது அருகில் கிடைக்குது. இதற்கு எத்தனையோ முறை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கெஞ்சுறேன், கதறேன், தயவு செய்து மாசம் மாசம் ஒரு கூட்டம் போடுங்க. இளைஞர்கள் நாசமாகிட்டாங்க, போயிடுச்சு. மது கொடுத்து ஒரு தலை 3 தலைமுறை அழிச்சிட்டாங்க. அடுத்தது போதை கேட்கிற நிலையில இல்ல, அதை கேட்க வைப்போம். நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற்றால் நிச்சயமாக மாற்றங்கள் நடக்கும். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 74 ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்த 74 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் 4 லட்சம் கோடி.
இந்த மூன்று ஆண்டு காலம், கடந்த மூன்று ஆண்டு காலம், 74 ஆண்டு காலமா 4 லட்சம் கோடி, இந்த 77 ஆண்டு காலத்துல 3 ஆண்டு காலத்துல 8.5 லட்சம் கோடி கடன். கடைச்சு பாருங்க, 74 வருஷமா 4 லட்சம் கோடி கடன், இந்த 3 வருஷத்துல மட்டும் 8.5 லட்சம் கோடி கடன். கடனை வாங்கி என்னயா பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? கொள்ளடிச்சு 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 அதான் நடக்குது. அதையெல்லாம் மாற்றி அமைப்போம், நாம் வெற்றி பெறுவோம். தேசிய ஜனநாயக கூட்டணி, இங்க இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் சகோதர சகோதரிகளும் ஒன்று சேருவோம். வெற்றி உறுதி உறுதி உறுதி. நன்றி. நன்றி. நிறைவாக உட்காருங்க. நிறைவாக உங்களிடத்தில் அறிமுகம் செய்யப்பட்டவர் ஓட்டு கேட்டு வருகிறார், நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வருகிறார், நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் என்று கேட்டு வருகிறார். குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நாம் வெற்றி பெறப்போகிறோம் என்ற 400-ல் ஒருவர் நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்கள் என்பதை நிரூபிக்க வருகிறார். அதுல ஓட்டு கேட்கிற நேரத்துல அவரும் சொல்றாரு, நானும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், ஒரு ஓட்டு என்பது, இப்ப பெண்கள்லாம் நீங்க கடைக்கு போனீங்கன்னா கத்திரிக்காய் கேட்க போறீங்க, கத்திரிக்காய் வாங்கல, ஒரு சின்ன கத்திரிக்காய் இருந்தா கூட அது சொத்த காயா நல்ல காயா எத்தனை தடவை பார்த்து பார்த்து வாங்குறீங்க. பொங்கல் வைக்கிறது ஒரு மண்பானை வாங்கினோம்னா அது சுட்டப்பானையா பாதி சுட்டுருக்குதா எப்படி தட்டி தட்டி பாக்குறமே. ஆகவே இப்படி எல்லாம் தட்டி பார்த்து பானையை வாங்குற, கத்திரிக்காய் வாங்குற வாக்காளர் பெருமக்கள் ஆகிய பெண்களே, நீங்கள் உங்கள் சகோதரியார் அன்புமணிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கிற, வெற்றி பெற செய்கிற உங்களின் வெற்றி வேட்பாளர், அறிமுகம் செய்யப்பட்டவர், நாளை நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரியார் சௌமியா அன்புமணி அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வருகிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் என்பது இப்பொழுது இரவு வணக்கம் போல் ஆகிவிட்டது. நாம் கூட்டத்தை தொடங்கும் பொழுது மாலையாகிவிட்டது. இருந்தாலும் காலையிலிருந்து என்னோடு நீ பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் இவ்வளவு நேரம் கூட இருந்து பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் வேற கையில நிறைய பேப்பர் வச்சிருக்கேன், இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இன்னும் எவ்வளவு நேரம் பேச போறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பேசியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பளித்த நம்முடைய குலதெய்வம், சமூக நீதி போராளி, பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு திறன் தாழ்ந்த வணக்கங்களின் நன்றிகளையும் இன்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள். நம்முடைய பாரத பிரதமர் 3வது முறை பிரதமராக பதவியேற்க இருக்கும் அந்த நன்னாளை நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நம்முடைய கடுமையான உழைப்பை இங்க கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர், எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் தியாகசெம்மல் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். வந்திருக்கும் புதிய நீதி கட்சியின் நிறுவன தலைவர் நித்ய தன்னா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு அழகாக வரவேற்பு அளித்து பாசத்தோடு வரவேற்ற அண்ணன் டிகேஆர் அவர்களுக்கும் சகோதரர் பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. கூட்டணி கட்சி சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி பாஸ்கர் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும், ஜி வெங்கட்ராஜ் மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், ஆர் ஏ பரதராஜன் பாராளுமன்ற மாநில செயற்குழு உறுப்பினர், டி ஜி காவேரிவர்மன் மாவட்ட பொருளாளர், ரமேஷ் வர்மா மாநில பொதுக்குழு உறுப்பினர், சுப்பிரமணி மாவட்ட செயலாளர், சிவன் மாவட்ட துணைத் தலைவர், பாலசுப்ரமணியம்
மாவட்ட செயற்குழு மேச்சேரி, சங்கீதா மாவட்ட மகளிரணி, கிருஷ்ணவேணி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிகேஆர் அண்ணா அவர்கள், ஆர் ஆர் முருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் டாக்டர் பாலு, மாநில துணை அம்மா பேரவைத் தலைவர் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த புகழ் அவர்களும், சிவா அரவிந்தன் மாவட்ட தலைவர் அவர்களும், மாதையன் கொள்கை பரப்பு செயலாளர், ஜெகதீசன் மாநில பொறுப்பாளர் அவர்களுக்கும், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அண்ணா அவர்களின் அணியை சார்ந்த குமார் எக்ஸ் சேர்மன், ஜி அரங்கநாதன் எக்ஸ் சேர்மன் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் நம்மளுடைய அன்பு அண்ணன் புதிய நீதி கட்சி தலைவர் பி சுப்பிரமணி மாவட்ட தலைவர் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர்கள் எஸ் பி வெங்கடேஸ்வரன், அன்பு சகோதரர் எஸ் சதாசிவம், அன்பு சகோதரர் டாக்டர் ஹெரா செந்தில் அவர்கள், அன்பு சகோதரர் பாரிமுகன் எஸ் செந்தி அவர்கள், அன்பு சகோதரர் இல வேலு சாமி அவர்கள் சொல்லிட்டேன், முதல் அன்பு சகோதரர் தான், எல்லா அன்பு சகோதரன் சொல்லிட்டே அவங்க எத்தனை எல்லாம் இல்லை எனக்கு அண்ணன் அவங்க இல வேலு சாமி அவர்கள், சகோதரர் அரசாங்கம் அவர்கள், சகோதரர் சாந்தமூர்த்தி அவர்கள், சகோதரர் பாடி செல்வம் அவர்கள், எல்லாம் இவங்களே என்ன டைரக்ஷன் பண்ணுவாங்க எலெக்ஷன் வரும்போது, இங்க போங்க அங்க போங்கன்னு வாங்க, எங்க அக்காங்க எல்லாம் என்ன வேலை வாங்க விட மாட்டாங்க, என்ன வேலையே வாங்காதது சக்தி கமலாமாவும் நிர்மலா மட்டும்தான். அன்பு சகோதரர் பா சண்முகம் அவர்கள், அன்பு சகோதரர் முருகசாமி அவர்கள், அன்பு சகோதரர் செந்தில் அவர்கள், எங்க அன்பு சகோதரர் நம்பிராஜன் அவர்கள், இவங்க எல்லாம் எங்கிட்ட போன்ல கூட எப்பயாவது பேசுவாங்க, ஏதாவது வேலையா இருந்தாதான், எப்பயுமே தொந்தரவு கூட பண்ணவே மாட்டாங்க. சதாசிவம் அவர்கள், ராஜசேகர் மாவட்ட செயலாளர் அவர்கள், மு செல்வகுமார், அள்ளிபுத்து அவர்கள், பசுமை தாயகம் மாது அவர்கள், பி ராமலிங்கம் அவர்கள், சி வி மாது எக்ஸ் சேர்மன் அவர்கள், அவங்க ஊர் கல்யாணம் ஒண்ணு கூட விடமாட்டார், கூட்டின் போய் நடராத்திரியில மூணு மணி வரைக்கும் பார்க்க வச்சு. மகேஸ்வரி பெரியசாமி ஒன்றிய சேர்மன் அவர்கள், கவிதா ராமகிருஷ்ணன் ஒன்றிய சேர்மன், சுதா கிருஷ்ணன் அவர்கள் எக்ஸ் சேர்மன், பிரகாஷ் ஊராட்சி தலைவர், ராமகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர், சேது ஊராட்சி தலைவர் மாவட்ட செயலாளர், ஓகே சார், வாசு நாயுடு அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள், கே எஸ் சரவணன் அவர்கள், அன்பு பஜாஜ், கடமடை கிருஷ்ணன், இமயவர்மன் அவர்கள், ஓகே சிவகுமார், சிவகுமார் அவர்கள், சங்கர் அவர்கள், முத்துசாமி, சின்னசாமி, ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், என்ன விட்டுட்டேனா, மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள், மகளிர் பொறுப்பாளர்கள், நிர்மலா ராசன் அம்மா அம்மா சொல்லிட்டேன், சரவணகுமாரி அவர்கள், செல்வி, ஜெயலட்சுமி அவர்கள், சாந்தினி அவர்கள், பெரியம்மாள் நாகு, சாந்தி, இவங்க எல்லாம் வர ஒரு வாட்டி நீங்க எல்லாம் சென்னையில வந்து நம்ம ஒரு வன்னியர் சங்க போராட்டம் வரும்போது எல்லாம் டிவில உங்களதான் காமிச்சிருந்தாங்க, அப்ப பேர் கேட்டாங்க டிவியில, அம்மா இவங்க எல்லாம் எல்லாரையும் கூட்டி இழுத்துட்டு போறாங்களே பேர் சொல்லுங்க, ஒரு ஒருத்தர் பேரையும் நான் தான் சொன்னேன் அவங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது மக்கள் தொலைக்காட்சியில லைவ் பண்ணும்போது என்ன கேட்டாங்க, ஏன்னா எல்லாரும் உங்களோட தான் நான் எப்போ 2014 எலெக்ஷன் அப்ப எல்லாம் உங்களோட தான் நான் வருவேன், எல்லார் வீட்டுக்கும் வந்திருக்கேன், கால் அடிபட்டு போது கூட நான் எல்லாருக்கும் வந்து பார்ப்பேன், ஏன்னா எனக்கு அப்படிதான் எனக்கு பழக்கம், எனக்கு இவங்க கட்சியில இவங்க என்ன பொறுப்புன்னா எனக்கு தெரியாது, என்னோட சகோதரிகள் உங்களோட தான் நான் கூட வந்து பார்த்துட்டே இருப்பேன். மேடையில வந்து இருக்கும் கஸ்தூரி அவங்க என்னோட பேசிக்கிட்டே இருப்பாங்க, சோபனா குமரவேல், சண்முக பிரியா, அப்புறம் இன்று வந்திருக்கும் ஊடக பேரவை பொறுப்பாளர்கள், சமூக ஊடக பேரவை பூபாலன் அவர்கள்லாம் வந்தாங்கன்னா பேரவையில பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, பசுமை தாயகம் பொறுப்பாளர்கள் சென்னையில இருந்து எல்லாம் வந்திருக்காங்க, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமாத நன்றியை தெரிவிச்சுட்டு, ஏன்னா உங்களுடைய பேராதரவோடு இன்னைக்கு போய் நம்ம வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம், ஏன்னா அங்க பெரிய பேர் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, நீங்க அரசியல்ல இப்ப சேர்ந்திருக்கீங்களே, அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் கட்சி பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன், இத்தனை சகோதர சகோதரிகளும் பேராதரவு தெரிவிச்சு இன்னைக்கு எல்லாரும் காலையில இருந்து என்னோட இருக்கிறாங்க,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார்ந்த இந்த நேரத்தில் என்னுடைய முன்னோர்களையும் என்னுடைய பெற்றோர்களையும் என்னுடைய கல்வித்தாய் என்னுடைய மாமியார் சரஸ்வதி அம்மா அவர்களையும் நன்றியுடன் நினைத்துக் கொள்கின்றேன். இக்காலையில ஊடகத்துல வந்து என்ன கேள்வி கேட்டாங்க, நீங்க என்ன திடீர்னு தேர்தல்ல சேர்ந்திருக்கீங்களே, தேர்தலில் சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது நான் சொல்ல வரேன்னா, நான் பிறந்ததுலேருந்தே தேர்தலில் பார்த்துருக்குறேன். எங்கள் தாத்தா நிற்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவா ஞாபகம் இருக்காது, சின்ன குழந்தையா இருந்தப்ப. ஆனால் எங்கள் வீட்டுக்கு அப்போ முதலமைச்சர்கள்லாம் வருவதை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ இருக்கிற முதலமைச்சர்கள்லாம் எங்கள் தாத்தா வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் அங்கே இருப்பேன், அதை எனக்கு நல்லா தெரியும். அதே போல என்னுடைய தந்தையார் எல்லா தேர்தல் சின்ன வயசுலேருந்து அவர் தேர்தலில் தான் இருந்திருக்கிறாரு. அது எப்படி நடக்கும், எவ்வளோ டென்ஷன் இருக்கும், எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி போவாங்க வர்றதுக்கே மாசக்கணக்காயிடும், அதுவும் நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய எங்கள் மருத்துவர் ஐயா வந்து நாங்கள் கல்யாணம் ஆகி போனதுலேருந்து தேர்தல் தான், 91 அப்போ மருத்துவர் ஐயா வந்து தேர்தலில் நிற்க மாட்டாங்க, ஆனால் ஏன்னா அவருடைய சபதம் அப்படி. ஆனால் ஒருவர் வேட்பாளரும் அவர் தான், அவ்வளோ அதுக்காக அவ்வளோ பெரிய உழைப்பு போடுவாங்க. அவர் போட அத்தனை வேட்பாளர் அவராகவே தான் அவர் நினைத்து அங்க வந்து அங்க வேலை பண்ணி கொண்டிருப்பாரு. எந்நேரமும் தொலைபேசியில தான் இருப்பாரு, எதையாவது பேப்பர் படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதனால தேர்தல் என்றால் எனக்கு புதிதே அல்ல. என்னுடைய கணவர் தேர்தல் நிற்கும்போதும் நான் பார்த்திருக்கிறேன். அப்ப வந்து அப்பதான் 2014, அதுக்கு முன்னால தருமபுரிக்கு ஏதோ திருமணங்கள் அந்த மாதிரி ஒரு சில நிகழ்ச்சிகள் வந்து போவேன். 2014 தேர்தலில் இங்கேயே வீடு எடுத்து இங்கேயே நான் தங்கி, நான் போகாத தெருக்களோ ஊரோ எதுவுமே கிடையாது. இரவு 10 வரைக்கும் கூட அந்த ஈசல்லாம் மேல விழும் இல்ல, நம்ம போய் மேடு பேசிட்டு இருக்கும்போது ஈசல் மேடம், அப்ப எனக்கு வந்து ஸ்டார் கேம்பெயினிங் இதெல்லாம் கொடுக்கல, மைக் இல்லாம தான் கொடுத்துருந்தாங்க. அது ஆமா, என்னை இங்கேயே தங்கிட்டதுனால மைக் இல்லாம தான் சொல்லணும். அதனால அதுக்கு ஒரு சின்ன சின்ன கூட்டமா தான் போடுவாங்க, ஆனா அதுலயே அவ்வளவு பேர் வருவாங்க, அந்த ஈசல்லாம் விழும். அப்படியும் நாங்க எல்லாரும் போய் தேர்தல் பரப்புரை பண்ணுவோம் இரவானா கூட. அந்த மாதிரி என்னால் தேர்தல் என்பது எனக்கு புதுசல்ல. இன்னைக்கு நான் புதுசா இன்னைக்கு இருக்கு, என் பேர் இன்னைக்கு அதுல இருக்கு. என் அந்த பேர் இல்லைன்னா கூட அதே உழைப்பும் அதே உறுதியோட தான் நான் அப்பயும் தேர்தல் பரப்புரை செய்திருக்கிறேன். நாங்க போகும்போது காட்டுப்பாங்க, அந்த இடத்துல தண்ணி இருக்கு, ஆனா எங்களால குடிக்க முடியல, அப்படியே ரத்த தண்ணீரா வரும். நான் இன்னைக்கு வேட்பாளர் ஆயிட்டப்பா அதை பத்தி நான் பேச வரல, அன்னைக்கே அதை பத்தி நான் பேசுவேன், அதை பத்தி நான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும். என்னுடைய தம்பியும் தேர்தல் இருக்கிறாங்க, எல்லாருமே. அதாவது தேர்தல் என்பது புதுசு இல்லைன்றதான் இங்க வந்துட்டு போயிருந்தார் எங்களுடைய சகோதரர், அவரு என் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய சகோதரர் நன்றாஜன் அவர்கள், அவர் முன்னாள் நாடாளுமன்ற ஏற்பட்ட அந்த தேர்தலும் நாங்க பார்த்திருக்கிறோம். எல்லாமே தேர்தலை நாங்க பார்க்காதது கிடையாது. அதே போல அதனால இது இன்னைக்கும் அதே கடின உழைப்பை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். அந்த வெற்றி மாநிலத்தை கொடுத்து ஐயா காலடியில் வைக்கணும், அந்த இன்னைக்கு தயாரா இருக்கிறேன், எப்பயுமே செய்வேன். உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு வேணும், உங்களுடைய கைடன்ஸ். நீங்க எல்லாம் சொல்லுவீங்க இல்ல, எங்க போலாம் அங்க போலாம், அது எப்பயும் போல நீங்க சொல்லணும். எங்க அக்காங்க வேலை வாங்காம விட்டுற மாட்டாங்க, அது ஹிந்திக்காரங்க நிறைய இருக்காங்க, ஹிந்தியில பேசணுவாங்க. அந்த எப்பயுமே நான் ஹிந்தில தான் பேசுவேன், அவங்க கிட்ட ஹிந்தியில போய் பேசுக்கா நல்லா இருக்கும் நீ பேசுமா அப்படின்வாங்க, அதுல ஹிந்தில எல்லாம் பேச சொல்லுவாங்க. அதே போல ஏன் தருமபுரியை தேர்ந்தெடுத்தீங்கன்னு என்ன கேட்டாங்க. ஏனென்றால் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், தருமபுரியில நான் எல்லா ஊருக்கும் போயிருக்கிறேன், நகரமா இருக்கட்டும் கிராமமா இருக்கட்டும் எல்லா ஊருக்கும் போயிருக்கு. அங்க என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியும். மலை உச்சியில உட்காந்துருப்பாங்க, ஒரு ரேஷன் கடை கேட்பாங்க, இல்ல கரண்ட் கேட்பாங்க, ரொம்ப தூரத்தை இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பிஎஸ்என்எல் டவர் இருக்காது. நம்ம எல்லாம் சாதாரணமா போன் எடுத்து அதுல வந்து உடனே வாட்ஸ்அப் இன்ஸ்டா எல்லாம் போறோம், ஆனா சில இடத்துல போன் பேசுறதுக்கு கூட டவர் இருக்காது. அதுக்கு கேட்டுட்டு விட்டுருவாங்க, கேட்டுருவாங்க. நான் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மருத்துவர் அன்புமணி கிட்ட சொல்லுவேன், அந்த பிஎஸ்என்எல் டவர் கேட்டாங்களே அந்த ஊருக்கு வாங்கி கொடுத்துட்டீங்களா அப்படின்னா, இல்ல 4 போட்டிருக்கேன், 5வது லெட்டர்ல தான் வரும் போல இருக்கு அப்படின்னு. நிறைய விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு ஞாபகம் இருக்கும். அதே போல சில இடத்துல போகுது, அந்த குறும்பர் இனம் அவர்கள் இடத்துல போய் வாக்கு சேர்க்கிறப்போ அவங்க சொன்னாங்க எங்களுக்கு வந்து அதை வந்து எஸ்டியா மாத்தி கொடுக்கணும்னு. நான் இன்னி வரைக்கும் கேட்பேன், மாத்திட்டீங்களா மாத்திட்டீங்களான்னு. இல்ல நானும் மருத்துவர் செந்தில் அவர்களும் எத்தனையோ முறை அவங்கள நாங்க டெல்லிக்கு கூட்டிட்டு போயிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால ஒரு ஒரு பிரச்சனையும் எனக்கு தருமபுரியில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்.
ஏன்னா நான் போகும்போது அதெல்லாம் நான் உண்மையாக தான் கேட்பேன். ஏதோ வெறும் ஓட்டுக்காக மாம்பழத்துக்காக ஓட்டு கேட்டுட்டு மட்டும் நான் வரமாட்டேன். அந்த பிரச்சனைகளை மனதில் வைத்து கொண்டு அதை பற்றி என்ன ஆகிவிட்டு அது நிலை என்னன்றதை கேட்டு தெரிந்து கொள்ளதால் தர்மபுரி என்பது நான் என் சொந்த ஊருக்கு கூட நான் பிறந்த ஊருக்கு கூட இத்தனை தான் போயிருக்க மாட்டேன். இப்ப சமீப 10-15 நாட்கள் முன்னு சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அங்க வந்து பேசும்போது கூட நான் சொன்னேன், என்னுடைய வீடு அது என்னுடைய செகண்ட் ஹோம் மாதிரி தர்மபுரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆங்கிலத்திலயும் சொன்னேன், இங்கிலீஷ் தமிழ்லயும் பேசினாங்க இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். அந்த மாதிரிதான் என்னுடைய வீடாக தான் தர்மபுரி நினைக்கிறேன், இந்த வீட்டு மகளாக தான் நான் நினைக்கிறேன். அந்த அப்புறம் எல்லாரும் கேட்டாங்க உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னாங்க. அவங்க கேட்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டேன் என்ன என்னோட குறிக்கோள் சொல்லிட்டு. அதையெல்லாம் மருத்துவர், நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எல்லாம் வரிசையா சொன்னாங்க இல்லையா, தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் அதை வந்து எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் ஆலோசனை வாங்கிட்டு கண்டிப்பாக அதை பத்தி உறுதியாக இருக்கிறோம். 10 வருஷம் போராட்டம், அதை வந்து நம்ம இன்னும் எவ்வளவு நாள் போராடுறது, எப்பதான் கையெழுத்து போட்டு அதை நம்மளே கையெழுத்து போட்டு கொண்டு வந்துடலாம் போல இருக்கு. அதுக்குள்ள அந்த ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக செய்யணும். அந்த மாதிரி ஒரு காவிரி உபரிநீர் திட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு நிறைய கைடன்ஸ் தேவைப்படுகிறது. அதெல்லாம் உங்களிடம் பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போல இந்த சிப்காட் வழங்குவதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு போராட்டம் நடத்தினார்கள், கணக்கான இளைஞர்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். எத்தனையோ பசங்க தர்மபுரியில நான் பார்ப்பேன், எல்லாருமே பட்டதாரிகளா இருப்பாங்க, எல்லா பெண்களுமே நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே படிச்ச பெண்களா இருக்கும், இங்க வேலை கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அது அந்த குறை எல்லாம் போகணும்னா முதல்ல அங்க நிறைய தொழிற்சாலைகள் வர வேண்டும். அப்படி வந்தா நம்ம மாவட்டத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியாகத்தான் இருக்கும். அந்த பொருளாதார வளர்ச்சி இருந்தா இங்க இருக்கிற நில உரிமையாளர்கள் பக்கத்து ஊர்ல போய் வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா பல மாநிலங்களையும் மாவட்டங்களையும் 3.5 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. அந்த மண்ணின் மைந்தர்களை நம்ம திருப்ப கொண்டு வரணும். அவங்க சொந்த ஊரை விட்டு அவங்க போயிருக்காங்கன்னா அது எப்பேற்பட்ட கொடுமை. அவங்க வளர்ந்த ஊர், அவங்க சாமி கும்பிட்ட இடம், அவங்க சொந்தக்காரங்களை விட்டுட்டு எங்கேயோ வேலை செய்யறாங்க. அவர்களையெல்லாம் நாம் திரும்பி கொண்டு வர வேண்டும். இங்க இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். இங்க இருக்கிற படித்த பெண்கள், வேலை செய்ய தயாராக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க சிப்காட் வளாகம் அமைய வேண்டும். அதே போல இங்க விளையக்கூடிய விளை பொருட்களான மாம்பழம், புளி, அப்புறம் வந்து இந்த தக்காளி தான் மெயின், தக்காளி அதை மதிப்பு கூட்டி எப்படி செய்வது, அதை குளிர்பதன கிடங்குகளில் அதை பாதுகாத்து அதை விற்பனை செய்வது போன்ற இத்தனை விஷயங்களையும் நான் வந்து அப்பயே நான் சொல்லியிருக்கேன். நிறைய முறை அதெல்லாம் நாங்க பேசியிருக்கோம். அதை கண்டிப்பாக நினைவாக்க வேண்டும். ஏன்னா சில திட்டங்கள்லாம் அப்படியே நடுவுல நிக்குது, அதையெல்லாம் முடிச்சு கொடுக்கணும். அதே போல மில்லட் சிறுதானியங்கள் அதிகமாக விளைவிக்கக்கூடிய சாமை விளைவிக்கக்கூடிய பூமியும் தர்மபுரி தான். அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஏகப்பட்ட மார்க்கெட் இருக்கு, ஏகப்பட்ட வணிகம் இருக்கு. ஏன்னா எல்லாரும் இப்ப அதுக்கு மாறிட்டாங்க, ஓட்ஸ்ல இருந்து எல்லாம் மில்லட்ஸ்க்கு வந்துட்டாங்க. அதை சாப்பிடுறதுக்கு பதில் எல்லாரும் சிறுதானியம் தான் சாப்பிட்றாங்க. வெளிநாட்டுல இருந்து வாங்கி கான்ஃபிளிக்ஸ் சாப்பிட்டுங்கிறதெல்லாம் போயிடுச்சு. இப்ப வந்து இந்த சாமை வரகுதான் சாப்பிட்றாங்க. அதையெல்லாம் எப்படி வணிகம் செய்ய வேண்டும் என்றது பற்றியெல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும். அதே போல மொரப்பூர் அந்த ரயில்வே திட்டம் கிட்டத்தட்ட 2வது உலக போர் முடிஞ்சு அது போன ரயில்வே அந்த பணிகள் இன்னும் நடக்கவே இல்லை. ஆனா அதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த மருத்துவர் அன்புமணி அவர்களும் மருத்துவர் செந்தில் அவர்களும் எத்தனையோ முறை அங்க புதுதில்லியில அதிகாரிகளை சந்தித்து அமைச்சர்களை எத்தனையோ அமைச்சரை பார்த்து இவர் ஒரு வாட்டி சொன்னாருன்னு சொன்னாரு, நீங்க மட்டும் இந்த திட்டத்தை கொண்டு வரல, இதுக்கு நிதி ஒதுக்கீடு இந்த ரயில்வே பட்ஜெட்ல செய்யலன்னா உங்க வீட்டிலே தான் நான் உட்காந்துருவேன் அப்படின்னு சொன்னாராம் அவரு ரயில்வே மந்திரி கிட்ட. அன்றைய ரயில்வேத்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு அவங்க வீட்டுல அவங்க மனைவி சொன்னாங்களாம், அப்ப நானே உங்களை பார்த்து சாப்பாடு எல்லாம் போட்டு நீங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நீங்க பண்ணி கொடுக்காத வரைக்கும் நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா. அந்த அந்த வருடத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு ரயில்வே திட்டம் தான் வந்தது, அது மொரப்பூர் ரயில்வே திட்டம்.
அந்த அப்ப எதுவுமே வரல. அப்ப வந்த ஒரே ரயில்வே திட்டம், மறுப்பு ரயில்வே திட்டம், அது நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டு மத்திய அமைச்சரே ஹெலிகாப்டர்லயே வந்து அதை தொடங்கி வச்சாங்க. அது கொஞ்சம் பொறுமையா நடந்துட்டு இருக்குது. அந்த திட்டத்தையும் சீக்கிரம் முடிச்சா நம்ம 6 மணி நேரத்துல சென்னையில, 4 மணி நேரத்துல சென்னையில இருந்து நம்ம தருமபுரி வந்துடலாம். அதெல்லாம் வந்தா பசங்க படிக்க போகிறதா இருக்கட்டும், இல்ல வேலை வாய்ப்பா இருக்கட்டும், நிறைய வேலை செய்யக்கூடிய பொருளாதார வளர்ச்சி எல்லாம் இதனால மிக சிறப்பாக நடைபெறும். அதனால இந்த திட்டத்தை எவ்வளவு விரைவாக செயல்படுத்த முடியுமோ, ஏன்னா இந்த கனவு கனவார்ந்த திட்டத்தை நனவாக இவ்வளவு பேர் போராடி இருக்காங்க. அதை முடிக்க முடித்து நல்லபடியாக நிறைவடைய செய்யறதுக்காக நாம வரணும். நாம வெற்றி பெற்றாதான் அந்த நிறைவடையும், அதையெல்லாம் நம்ம செய்யணும். அதே போல நிலுவையில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள், அதுக்கெல்லாம் 20 கோடி 50 கோடியிலாம் நீர்ப்பாசன திட்டங்கள்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு இன்னைக்கு நான் எனக்கு முன்னாடி தெரியும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு அதிகமாகவே செலவாகாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரும் கொஞ்சம் வந்தா கூட ஒரு சில ஊர் பயன்பெற்றுவிடும். இந்த எண்ணெய்கொள் புத்தூர் தும்பலஹள்ளி நீர்ப்பாசன திட்டம், சின்னார் திட்டம், குமார பொதியம் பள்ளம் அணை திட்டம், வாணியாறு திட்டம், ஆணைமடுவு தடுப்பணை திட்டம், வள்ளி மதுரை அணிமட்டத்தை உயர்த்துதல் திட்டம் போன்ற இத்தனை திட்டங்கள், மாரியம்மன் கோவில் பள்ளம் அணைக்கட்டும் திட்டம், பஞ்சப்பள்ளி சேர்த்தலா பாசன கால்வாய் திட்டம், தூள்செட்டி ஏரி இணைப்பு திட்டம், பாளையம்புதூர் ஜெகநாதன் கோம்பை திட்டம், இப்படிப்பட்ட எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் அப்படியே முழுமையா முடியாம பாதியில இருக்கு. இந்த திட்டங்களை நாம உடனடியாக கொண்டு வந்து அதை நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தினாலே இந்த மாவட்டம், இந்த தொகுதி நல்லா சிறப்பாக இருக்கும். என்னுடைய வாக்குறுதி என்னன்னா இதுதான் முதன்மை. தருமபுரி, கரூர், பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, பாலக்கோடு, மேட்டூர், இந்த இத்தனை சட்டமன்ற தொகுதிகளுக்கும் என்னாலான எல்லா முயற்சிகளையும் எடுத்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் இங்க வேலை வாய்ப்புக்கு என்ன வழிவகை இருக்கோ அதையெல்லாம் செய்வேன் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். இதற்காக கடுமையாக உழைக்க நான் தயாராக இருக்கிறேன். நான் எப்பயுமே தனியா ரேஸ்ல ஓடி ஜெயிக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் வந்து டீம் ஒர்க்ல ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கேன். அதுல வந்து எல்லாரோடையும் சேர்ந்து மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்துதான் ஃபர்ஸ்ட் ரேஸ்ல முன்னாடி வந்தாதான் அதுதான் முக்கியமான வெற்றி. நம்ம தனியா ஓடி ஜெயிக்கிறது பெரிய வெற்றி இல்ல, எல்லாரோடையும் சேர்ந்து ஒத்துழைத்து ஓடி எல்லாரையும் முன்னு கொண்டு வரணும், அதுதான் உண்மையான வெற்றி நான் நம்புறேன். ஏன்னா என்னோட நான் பசுமை தாயகத்துல எனக்கு அப்படிதான் ட்ரைனிங். நாங்க மக்கள் தொலைக்காட்சியில நாங்க பண்ணும்போது ஒரு டீம் எஃபர்ட், டீம் ஒர்க் தான் நாங்க கொடுத்து செய்வோம். அதனால ஒரு டீம் எஃபர்ட்டா உங்களுடைய பெயர் ஆதரவோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கின்றோம். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். என்னுடைய கடின உழைப்பு கண்டிப்பாக இருக்கும். என்னுடைய நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிக்கு நான் மட்டுமல்ல என்னுடைய உங்களுடைய கைடன்ஸ் எனக்கு ரொம்ப தேவை. நம்ம மருத்துவர் ஐயாவுடைய எப்பயுமே அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாருன்னா அதை அவர் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவாரு. அதனால அந்த பயம் எனக்குள்ளும் இருக்கு. அதை வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றுவேன். மருத்துவர் அன்புமணி அவர்களோட துணையை இருக்கிறாங்க. அவங்க எனக்கு எல்லாமே இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து எப்படி முடிக்க வேண்டும், இவர்கள் ஆரம்பித்து அத்தனை இந்த மேடையில் இருக்கவங்க அத்தனை பேர் எல்லாருமே செஞ்சிருக்காங்க, அதை நாம நிறைவேற்றி கொடுக்கணும் என்றுதான் என்னுடைய வாக்குறுதியாக நான் சொல்றேன். அதனால தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் எனக்கு நீங்கள் அனைவரும் பேராதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரையும் காலையில இருந்து என்னோட இருந்தீங்க, இன்னும் 20 நாள் என்னோட தான் நீங்க இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் நல்ல வெற்றி கனி ஐயாவிடம் கொடுத்துருன்னா அதுக்கப்புறம் உங்களோட தான் நானும் இருக்க போறேன் என்பதை கூறிக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. எங்களின் மருத்துவ ஐயா அவர்களின் மருமகளின்